यार ये बात है नीदम बताए हैं आमा सर सोल्जर्स वी हैव अ ट्रेजर நம்ம அழிக்கிறதுக்கு நம்மள மாதிரியே நமக்குள்ள ஒரு கருப்பு ஆடு நுழைஞ்சிருக்கு அதை கண்டுபிடிச்சு பலி கொடுக்கணும் ஓய் தட் பிளாஷிப் ஐ அம் நாட் பேட் ஜஸ்ட் ஈவில் வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிஎன் சிட்டி கேமிங் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கேம் பாத்தீங்கன்னா அமாங் அஸ் பேரை கேட்ட உடனே சும்மா அதிரது இல்ல வாங்க நம்ம கேமுக்குள்ள போலாம் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு லோக்கல் ஆன்லைன் ரெண்டு மோட் இருக்கு லோக்கல் வந்து உங்க வீட்டு வைஃபைல ப்ளே பண்றது ஆன்லைனா நீங்க வேர்ல்ட்ல எந்த பிளேயர் கூட வேணாலும் விளையாடலாம் ஹவ் டு ப்ளே ஃப்ரீ ப்ளேங்கிறது வந்து உங்களுக்கு அது கைடு மாதிரி நீங்க அது ப்ராக்டிஸ் பண்றதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து நம்ம ஆன்லைன்ல ஒரு கேம் விளையாடுவோம் இப்போ நம்ம காட்டுப்பூச்சின்னு ஒரு நேம் செலக்ட் பண்ணியிருக்கோம் எப்போ உங்க ஒரிஜினல் நேம் கொடுக்காதீங்க இப்போ வந்து நம்மளை அந்த ஸ்பேஸ் ஷிப்ல கொண்டு போய் இறக்கி விட போறாங்க நம்ம அங்கே இருக்கிற டாஸ்க் வந்து பண்ணணும் இப்போ நம்ம வந்து கேம்குள்ள போறோம் ஸோ இது வந்து ஒரு ஸ்டார்ட் ஆக போகுது 10 பிளேயர்ஸ் இருக்காங்க நம்ம வந்து க்ரூமேட்டா இருக்கோம் நம்ம வந்து இம்போஸ்டரை கண்டுபிடிக்கணும் அந்த துரோகி வஞ்சகனை வந்து கண்டுபிடிக்கணும் ஸோ இது வந்து நம்ம அந்த காட்டுப்பூச்சின்ற பிளேயரில் தான் ஒர்க் இப்போ ப்ளே பண்ணிருக்கோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் மேப்பு நீங்கள் அந்த மேலே அந்த செட்டிங்ஸ் கீழே ஒரு பட்டன் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மேப் ஓப்பன் ஆகும் ஸோ அந்த மேப்பில் உங்களுக்கு தெரியல நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு தெரிலனா நீங்கள் அதை கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா டாஸ்க் இருக்குது ஸோ அந்த டாஸ்க்கை வந்து க்ரூமேட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இம்போஸ்டர் லூஸ் பண்ணிடுவாங்க இப்போ நான் வந்து ஒரு டாஸ்க் பண்ணுறேன் அதை புல் டவுன் ஹோல்ட்னு போட்டிருக்கு அது வந்து கார்பேஜ் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு குப்பையை க்ளீன் பண்ணுறதுக்காக போட்டிருக்காங்க ஸோ அதே மாதிரி அது இன்னொரு குப்பை எங்கே இருக்குன்றதும் காட்டுது ஸோ இது இந்த டாஸ்க்லாம் முடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த இம்போஸ்டர் அந்த வஞ்சகன் வந்து நம்மளை கொண்டுட்டான் அப்படின்னா அவர் வின் பண்ணிடுவார் அப்படி நம்ம டாஸ்க் முடிச்சோன்னா நம்ம வின் பண்ணிடுவோம் ஸோ அதே மாதிரி நம்ம அவரை ஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் நம்ம வின் பண்ணிடுவோம் ஸோ அதுதான் வந்து இந்த கேமோட ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் நம்ம கிரிமினல் போலீஸ் சின்ன வயசில் விளையாண்டு போகலாம் அந்த மாதிரி தான் பட் ஆனால் இது ஆன்லைனில் கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ இப்போ நம்ம சும்மா சுற்றிட்டு இருக்கோம் வேறு டாஸ்க் பண்ணுறக்கு பட் ஆனால் நம்மளுக்கு இது வரைக்கும் இம்போஸ்டர் யாருன்னு தெரியாது இது வரைக்கும் நம்ம பார்க்கல ஓ ஓகே ஸோ அங்கே ஒரு டெட் பாடி இருக்குது ப்ளூ கலரில் யாரோ கொண்டிருக்காங்க ஸோ நம்ம டெட் பாடி ரிப்போர்ட் பண்ணுறோம் அங்கே ரிப்போர்ட்னு ஒரு பட்டன் இருக்கும் நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிப்போர்ட் இந்த மாதிரி சேட் விண்டோ ஓப்பன் ஆகும் ஸோ நீங்கள் இதில் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு ஓ அது யா அப்படின்னு யாருன்னு கேட்குறாருன்னு நினைக்கிறேன் ஓகே வேர் இன் கேஃபிடேரியன் நம்ம போட்டிருக்கோம் ஸோ இப்போ வந்து எல்லோரும் ஓட் பண்ணுறாங்க ஸோ யாரோ ஒருத்தருக்கு ஓட் பண்ணுவாங்க அதுக்கு ஓட்டு யாருக்கு வருதோ அவங்க இம்போஸ்டராக இருந்தால் அவங்க லூஸ் பண்ணிடுவாங்க அப்படி இல்லை அப்படின்னா இப்போ லில் யூசிங்கிறவங்களுக்கு தான் அதுக்கு ஓட் போட்டிருக்காங்க இப்போ அவர் இம்போஸ்டராக இல்லையான்னு நம்மளுக்கு தெரியும் ஓகே ஸோ அவர் வந்து இம்போஸ்டர் இல்லை ஸோ அதனால் என்ன ஆகும்னா அவர் வந்து அந்த கேமை விட்டு செக் பண்ணிடுவாங்க ஸோ அவர் கேமை விட்டு வெளியே போயிடணும் ஸோ யாருன்னு தெரியல இம்போஸ்டர் நம்ம வந்து அடுத்து இதை டாஸ்க் பண்ண பார்க்கலாம் ஸோ இங்கே நம்ம போய் இங்கே யாரும் இல்லை இங்கே யாரோ ஃபாலோ பண்ணிட்டு வராங்க ஜெல்லின்னு ஒருத்தர் ஃபாலோ பண்ணிட்டு வர்றாரு எனக்கு என்னமோ அவர் தான் இம்போஸ்டர் மாதிரி தோணுது பீனட் பட்டர்னு ஒருத்தர் ஓடிட்டுருக்காரு பீனட் பட்டர் ஜெல்லி ஓகே நம்ம மெட்பேல் இருக்கும் ஓகே ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த இம்போஸ்டர் வந்து எல்லோரையும் ஒட்டுமொத்தமாக சாகடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாருன்னா அவர் சேபட் ஏஜ்னு ஒரு பட்டன் இருக்கும் அவருக்கு அதில் வந்து அவர் ஏதோ ஒரு ப்ளேஸில் வந்து அந்த டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்காக பண்ணலாம் இப்போ ஆக்சிஜன் டெப்ளீட்டன் வந்ததில்ல ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி பண்ணியிருக்காரு பட் ஆனால் மறுபடியும் யாரோ எமர்ஜென்சி மீட்டிங் கூப்பிட்ருக்காங்க அது என்னென்னு பார்ப்போம் என்னென்னு கேட்குறாங்க நம்மளும் கேட்குறோம் என்னாச்சு அப்படின்ட்டு ஓகே ஸோ எல்லோரும் ஓட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நினைக்கமா ஜெல்லிக்கு எல்லோரும் ஓட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் அவர் தான் கூப்பிட்டார் எமர்ஜென்சி மீட்டிங்கு அவர் மேலேயே எல்லாம் போட்டாங்க ஓ அவர் அன் தெரிஞ்சிடும் இப்போ நம்மளுக்கு ஓ அவர் இல்லை அவர் வந்து இம்போஸ்டர் கிடையாது ஸோ இன்னும் நம்ம இம்போஸ்டர் கண்டுபிடிக்கல பயங்கர டேலண்டாக விளையாண்டுருக்காரு இம்போஸ்டரு காட்டுப்பூச்சி இன்னும் சுற்றிட்டு தான் இருக்காரு எங்கே இருக்காருன்னு தெரியும் ஓகே நம்ம கேஃப்டேரியாவில் தான் இருக்கோம் நீங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள் அந்த மேப் கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரியும் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு நீங்கள் விளையாடும் போது நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு தெரியலீங்கன்னா அந்த மேப் கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துட்டு எங்கே அடுத்த டாஸ்க் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு மூவ் பண்ணிக்கலாம் பட் ஆனால் நீங்கள் தனியாக போனால் நம்ம மாட்டிக்குவோம் சம்டைம்ஸ் ஓகே ஓ இங்கே ஒருத்தர் இருக்கார் ஐயோ நம்மளே போட்டார் கழுத்து திருப்பி போட்டார் ஓ இவர் தான் இம்போஸ்டரா லேம்ப்பு காட்டுப்பூச்சி ஆவியா சுற்றிட்டு இருக்காரு இப்போ ஓ நம்ம டெட் பாடி தான் ரிப்போர்ட் அடி யாரும் ரிப்போர்ட் பண்ணியிருக்கோம் ஏலோ டெட் கிங்னு ஒருத்தர் ரிப்போர்ட் பண்ணியிருக்காரு நம்ம டெட் பாடியை ஸோ இப்போல்லாம் ஓட் பண்ணுறாங்க ஓ டெட் கிங் தான் அதிகமாக ஓட் வாங்கியிருக்காரு பாவம் ரிப்போர்ட் பண்ண அவரே போட்டாங்க டெட் கிங் வாஸ் நாட் த இம்போஸ்டர் ஒன் இம்போஸ்டர் ரிமைன்ஸ் ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு பிளேயர் தான் வந்து அந்த பீனட் பட்டர் ஜெல்லியும் ஓ ஜெல்லி இல்லை ஜெல்லி அவுட்டு பீனட் பட்டரும் இன்னொரு பிளேயரும் இருக்காங்க ஸோ இப்போ காட்டுப்பூச்சியோட ஆவி ஒன்றும் சும்மா விடாது அப்படின்னு நம்ம ஒரு துரத்திட்டு இருக்கோம் லேம்பை இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம் அடுத்து என்ன பண்ணுறாருன்னு இவரை கண்டுபிடிக்கிறாங்களா இங்கே த ஹாபீஸ்
ஆஃபீஸ் இருக்காரு, தம்பி தப்பிச்சிருப்ப ஆஃபீஸ், அங்கே பீனட் பட்டர் அவர் ஒருத்தர் இருக்காரு. ஓ டிஃபீட், அவ்வளோதாங்க கேமு முடிஞ்சு. அவர் அந்த ஹாபீஸை போட்டார்னு நினைக்கிறேன், நம்ம சும்மா ரிமைன் பண்ணி பார்ப்போம். பின்னாடி போவோம், ஹாபீஸ் தான் போட்டிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம் ஹாபீஸ் தான் போட்டிருக்காரு, அந்த ரூமில் ஹாபீஸ் தான் இருந்தார். ஓகே, ஸோ இதுதாங்க நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கேம் விளாண்டு பாருங்கள். இப்போ நம்ம வந்து எப்படி ஹோஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நீங்கள் வந்து கிரியேட் கேம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மேப் வேணும், அந்த ஸ்பேஸ் ஷிப்பில் வந்து என்ன மேப் வேணும் அப்படின்னு வரும். ஸோ இதில் வந்து ஸ்கேல்டு, மிரா, கியூ, ஓலஸ்னு மூணு மேப் இருக்குது. அதேமாதிரி எவ்வளோ இம்போஸ்டர்ஸ் வேணும் அப்படின்னு வரும். அதேமாதிரி நீங்கள் வந்து சேட் ஆப்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் இங்கிலீஷ் அதர் லாங்குவேஜ் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் மேக்ஸிமம் பிளேயர்ஸ் எவ்வளோ பேர் வேணுன்றதும் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அப்படி கன்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி இது ஓப்பன் ஆகும். அதில் கீழே வந்து ப்ரைவேட்னு காட்டும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார்ட்டாவது நீங்கள் விளாடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த கோடு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து அந்த கோடு யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ஜாய்ஸ்டிக் அப்படின்னு இருக்கும், அந்த லெஃப்ட்டில் வந்து ரவுண்டாக இருக்குல்ல, ஸோ அதை வச்சு விளாடலாம். அது நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா டச்னு இருக்குது, டச்னா நீங்கள் டைரெக்டாக பிளேயரையே வந்து கிளிக் பண்ணி நீங்கள் அப்படியே மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லேப்டாப் பக்கத்தில் போய்ட்டு கஸ்டமைஸ்னு கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இந்த கலர் சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் கேம் வந்து எவ்வளவு எமர்ஜென்சி மீட்டிங் இருக்கணும், எவ்வளோ ஓட்டிங் டைம் என்ன, அனானிமஸ் ஓட்ஸ் இருக்கலாமா, பிளேயர் ஸ்பீடு, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ், மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஹோஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஆப்ஷன் தான். நீங்கள் எப்படி கேமை கண்டக்ட் பண்ணுறமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதெல்லாம் செட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஸ்கின், உங்களுக்கு என்ன கலர் வேணும் உங்களோட பிளேயருக்கு, பெட் ஏதாவது வேணுமா, ஹேட் வேணுமா, அந்த கலர் சூஸ் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸில் இருக்குது. ஸோ இதை கேமையே நீங்கள் பப்ளிக்காக மாற்றணும்னா நீங்கள் அந்த ப்ரைவேட் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா அது பப்ளிக்காக சேஞ்ச் ஆயிரும். அப்புறம் ஆன்லைனில் யார் வேணாலும் உங்களோட ஜாயின் பண்ணி விளையாடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.